நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ள நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் மக்கள் உற்சாகமாக வெடிகளை வெடித்து வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பாக கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டதே, அதை பொதுமக்கள் பின்பற்றுகிறார்களா? வணக்கம் காயத்ரி. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தீபாவளி என்றாலே பட்டாசு வெடித்து கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் தமிழக அரசு அனுமதித்த நேரமான 6 மணி முதல் 7 மணி வரை காலை வேளையிலும், அதே போல இரவு நேரத்தில் 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிப்பதற்காக தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. அந்த அடிப்படையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை பட்டாசு வெடித்து வருகிற பொதுமக்கள் பட்டாசு வெடித்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் காலை 6 மணிக்கே இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய வேலையை வந்து மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வழக்கமாக வெடிக்கக்கூடிய மக்கள் அளவை விட பட்டாசு வெடிப்பவருடைய எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும். கடந்த ஒரு வார காலமாகவே பட்டாசு விற்பனையானது தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகை வந்திருக்கிறது. பட்டாசுகளை மக்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வெடித்து வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு வெடிகள், அதே போல சரம், சங்கசக்கரம், சுத்திரவத்தி, அதே போல புஷ்பானம் உள்ளிட்ட பல வெடிகள் வந்து தொடர்ச்சியாக மக்கள் உற்சாகத்துடன் வெடித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதே போல காலையில் பலரும் வந்து கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்வது, வழிபாடு செய்வது போன்ற பல விஷயங்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பட்டாசுகளை வெடித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. மக்களுடைய மிகவும் குழந்தைகள் முதல் சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருமே இந்த குடும்பத்துடன் பட்டாசு வெடிப்பது வந்து தீபாவளி பண்டிகை அன்று வழக்கமான ஒரு நிகழ்வு தான். தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போல நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பட்டாசு வெடித்து மகிழ்ந்து வருகிறார்கள். தீபாவளி பண்டிகைக்கு விடுமுறை விட்டதை தொடர்ந்து தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து கிராமப்புறங்களுக்கு, சொந்த ஊருக்கு சென்று மக்கள் அந்த தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய நகரவாசிகளும் தொடர்ச்சியாக பட்டாசுகளை வெடித்து அவருடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். காயத்ரி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேஷ்.